பசங்க சிரிக்கிறாங்க, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நாங்க அப்படிதான் கண்டுக்காத, நைட் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. அதான் அதெல்லாம் வழக்கமா நடக்கிற விஷயம் தானே. ஆனா நேத்து தூக்கத்துல நீங்க என்னெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க தெரியுமா? ஐயோ, என்ன பேசுன? மதாமே, வாட் இஸ் யுவர் நேம், கம் ஹியர், ஐ லவ் யூ, இப்படிதான் பேசிட்டு இருந்தீங்க. அது வந்து அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல நான்சி. அங்க மதாமே நடத்துற ஹாஸ்பிட்டல்ல நான் வந்து ரொம்ப உடம்பு முடியாம படுத்திருக்கிற மாதிரி நான் கனவு கண்டாதான். ஐ லவ் யூன்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஐ கிவ் யூன்னு சொல்லியிருப்பேன். அதாவது பில் அதிகமா வந்தப்போ சரி நான் கொடுத்துடுறேன், பயப்படாதீங்கன்னு சொன்னேன். ஓ அப்படியா? பின்ன நீ என்னோட செல்லம் இல்ல, இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் நீ சொல்லவே கூடாது. என்ன என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் ஏன் உங்க மானத்தை வாங்க போறேன் சொல்லுங்க? அதுக்கு பதிலா எனக்கு வேற என்ன வாங்கி தருவீங்க? என்ன வேணாலும் கேளு. உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஒரு டைமண்ட் நெக்லஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, அத வாங்கணும்னு. அதான் வேணாம்னு சொன்னேன். அது தாங்க வேணும், நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்ல. என்னன்னு என் ஹஸ்பண்ட் பாருங்க எவ்வளவு நல்லவர்னு. Let's go, pa. Today, Hari drop you. Hey, Hari, go drop. About English? Poor English. My English, no grammar. அப்ப ஈவினிங் பா, ஈவினிங் நாங்க எப்படி வரது? ஈவினிங் வரும்போது பஸ்ல வந்தா போதும், எப்பவுமே கார்ல போய் பழக வேண்டாம், புரியுதா? சரி வாங்க. Myself, நீங்க யாரு? The king of myself. Myself, உனக்கு? அப்பா. நாய முட மட்ட. ஏய், பசங்க. டாடா, பை பை. டாடா. சரி நானும் போய் ரெடி ஆகுறேன், கடைக்கு போகணும்ல. எனக்கு நல்ல மேட்சிங்க இருக்குலக்கா. ஆமா ஆமா, நீ போட்டுட்டு இருக்கும் போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஆகாயத்துல பறக்கிற பறவைய பாருங்க, அது விதைக்கவும் இல்ல, அறுவடை பண்ணவும் இல்ல, ஆனா சாப்பாடு அது சேர்த்து வைக்குது. அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா இந்த மனுஷங்களோட ஆசை கூடிக்கிட்டே போகுதே தவிர குறைய மாட்டேங்குது. என்ன உளறிக்கிட்டு இருக்காரு? மதாமேன்னு ஒரே ஒரு வார்த்தை வளர்ந்ததுக்கு 1.5 லட்சம் ரூபாய் அபராதமா? இந்த அந்த பில்ல கூடிய சேர்த்து வச்சிரு. நீங்க ரெண்டு பேரும் தான் ஸ்கூல்ல இருக்கிற ஜூனியர்ஸ்க்கெல்லாம் ரோல் மாடல்ஸ். புல்லு காட்டுலயும் ரப்பர் தோட்டத்திலயும் நீங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிற பொண்ணுங்களோட பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த கதையை சொல்றப்போ நாங்க எல்லாம் ஆர்வமா கேட்டுக்கிட்டு நின்றுட்டு இருப்போம். அதுவும் இல்லாம பணத்துக்கும் பேருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம நீங்க இருந்துகிட்டு இருந்தீங்க. படிக்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு ரெண்டாம் பட்சம் தான். என் அப்பாவுக்கு நான் நல்லா படிக்கணுங்கிற எந்த ஆசையும் கிடையாது. நான் காலேஜ் படிக்கிறப்ப என்ன கூட்ட வருவோம்னு சொன்னாரு. இதுக்கப்புறம் நீ மேல எல்லாம் படிக்க வேணாம், இங்க எவ்வளவு வேலை இருக்கு அதை நீ பாத்துக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னாரு. அதிர்ஷ்டசாலி. இதுல என்ன உனக்கு சந்தோஷம்? அன்னையோட என்னோட அதிர்ஷ்டம் எல்லாமே போயிடுச்சு. நானு இவனு கூட சின்ன வயசுல என்னெல்லாம் பண்ணிருக்கோம் தெரியுமா? போட்ல விளையாடுறது, ஆத்தோரமா குளிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது, இதெல்லாம் தெரியுமா சிஏ சார் உங்களுக்கு? எனக்கு தெரியாதா? எனக்கு நல்லா தெரியும்டா பாலகிருஷ்ணா. இவன் சதா கட்சி பின்னாடியா சுத்திக்கிட்டு இருந்தான், வேற ஒண்ணும் இவன் பண்ணலப்பா. எங்கேயோ தெரியாம போய் அதுல மாட்டிக்கிட்டான், அது அவன் பாடு. ஆனா இதெல்லாம் நான் ஒண்ணும் பெருசா எடுத்துக்கலப்பா. என் கட்சிக்கு என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை? உன்னோட கட்சியில எந்த பிரச்சனையும் இல்லப்பா. இருந்தாலும் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. நீ என்னதான் என்ன கூப்பிட்டாலும் சரி, எங்க அப்பாவை நீக்கின கட்சிக்கு மட்டும் நான் போகவே மாட்டேன். ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமே இதேதான் பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு இத கேட்டு கேட்டு போர் அடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வேற ஏதாவது புதுசா கதையை தான் சொல்லணும். என்னதான் இருந்தாலும் அரசியல்னாலே ஒரு மரியாதை தான். ஏன்னா அவங்க வச்சுதானே இங்க சட்டமா போயிட்டு இருக்கு, அதான் சொல்றேன். ஆனா அரசியல்வாதிகள் எல்லாம் எனக்கு பிடிக்காம ஒண்ணு இல்லப்பா. இந்திராணி 2-3 தடவை கால் பண்ணிட்டான். இனி கூப்பிட்டா நான் கிளம்பிட்டுன்னு சொல்லு. இதோ ஃபாதர் வந்துட்டாரு. வாங்க ஃபாதர். ஸ்தோத்திரம் ஃபாதர். கர்த்தரின் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஃபாதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஃபாதர். எம்டியுடா. கர்ற. எப்படி இருக்கே? எனக்கான அன்பளிப்பாக அமெரிக்க தமிழ் நண்பரான வின்சென்ட் அண்ணாதுரை நல்ல மனசோட தூதரை அனுப்பி இந்த ஆண்டனி ஃபாதருக்கு கொடுத்து அனுப்புன முந்திரி ஸ்காட்ச் விஸ்கி குடிப்போம், சந்தோஷமா இருப்போம். முதல்ல இத புடிங்க, ஹாப்பியா இருக்கலாம். நீங்க கோவால இருக்கிற சர்ச்சுக்கு போனதுதான் இப்ப பிரச்சனையே. எல்லாரும் விசேஷம் இல்லையான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பதில் சொல்லி சொல்லி என்னால முடியல. அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க பாக்க வேண்டியதானே. வேற என்ன?
என் ஃப்ரெண்ட் ஒருத்தி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா, இதுக்கு கடவுள் மனசு வச்சா மட்டும் போதாது, நமக்குள்ளயும் ஏதாவது விஷயம் இருக்கணும்ல. இப்போ நமக்குள்ள இருக்கிறதே பெரிய விஷயம்தான். இதுக்கு மேல நான் அதிகமா செஞ்சேனா செத்தே போயிருவேன். என்னங்க, வீட்ல ஏதாவது நல்ல காரியம் நடக்கணும்ல, அதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். வாங்க. ஐயோ ஏமா நான்சி, எனக்கு ஒரு சந்தேகம். நீ கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை சொல்லி ஃபாதர் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கலாம்ல? அறிவே இல்லையா உங்களுக்கு? இது நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற விஷயம். இத போய் ஃபாதர் கிட்ட போய் கேட்க முடியுமா? இல்ல, சும்மா யோசிச்சுக்கிட்டு இருந்த. இதுக்கப்புறம் கூட நம்ம ஒரு ரெண்டு பிள்ளைங்க பெத்துக்கணும்னாலும் எனக்கு அந்த பிரச்சனை இல்ல. ஐயா, அத நீங்க மனசுலயே வச்சுக்கோங்க. உனக்கு வேணாம்னா வேணாம். அதுக்கப்புறம் நீ 10 மாசம் சுமந்து பால் கொடுத்து தோல் மலையும் மார் மேலையும் போட்டு வளர்த்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம பார்த்து வளர்க்கணும். அதையும் மீறி உனக்கு வேணும்னா சொல்லு, நான் இங்கதான் இருக்கேன். என்னோட எல்லாத்துக்கும் நான் இன்னைக்கு சொல்ல போறது நம்ம குடும்பத்தை பத்தி. பூமியில இருக்கிற சொர்க்கம் எதுன்னா அது நம்ம எல்லாருடைய குடும்பம் தான். அதனால நம்ம குடும்பத்தில இருந்து தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தையும் ஒற்றுமையையும் எப்பவுமே பாதிக்கிற மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. நமக்கு பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்காக சாத்தான் நிழல் போல நம்ம கூடவே இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை பாவம் செய்ய வைக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுக்கு நாம எப்பவுமே வாய்ப்பு கொடுக்க கூடாது. கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையை நாம எப்பவுமே விடக்கூடாது. இந்த சாத்தான் பிடியிலிருந்து என்னை காப்பாத்துங்க கர்த்தரே. இந்த பாவங்கள் தான் உங்களை நரகத்துக்கு கொண்டு போற பாதைகள். சென்னையில உனக்கு என்ன வேலை? ஒன்று ரெண்டு கேஸோட டீட்டெயில்ஸ் எடுக்கணும். அப்புறம் செக்ரட்டரியேட் போய் என்னோட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேலையோட பேப்பர்ஸ் என்னாச்சுன்னு பார்க்கணும். உண்மையை சொல்லணும்னா இதுக்காக மட்டும்தான் போறேன். நீயும் வரியா? நம்ம அப்படியே சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். இல்ல, நான் வரல. கோவா போன பிரச்சனையே இன்னும் தீரல. அது எப்ப முடியுமோன்னு இருக்கு. காசு ஏகப்பட்ட செலவிடா. அது எப்படி? அளவா குடிக்கணும். அப்புறம் நீ மட்டும் இல்லையே குடிச்சது. ஏன்டா இவ்வளவு பெரிய சொத்தை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க? புதையல் காக்கிற பூதத்தை மாதிரி. கஞ்சன்னா கஞ்சன், அப்படி ஒரு கஞ்சன். ஆமாட்டா, நான் கஞ்சன் தான். அதுல உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? என்கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் நான் சம்பாதிச்சது ஒண்ணும் இல்ல, என் தாத்தாவும் எங்க அப்பாவும் சம்பாதிச்சது. அதை நஷ்டப்படுத்தாம அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போறதான் என்னோட கடமை. இல்லைன்னா அவங்க என்ன மன்னிக்கவே மாட்டாங்க. புரிஞ்சுக்கோ. உங்க அப்பனோட புள்ளதான்டா நீ. முன்னெல்லாம் யாராவது காசு கேட்டு வந்தா உங்க அப்பா பரண மேல ஏறி ஒளிஞ்சுகிட்ட கதையெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். உன் பரம்பரைக்கு பெரிய கும்பிடு. இன்ஜின் ஆனா இருக்கான்னு பக்கத்துல போய் காத வச்சு கேட்டாதான் தெரியும் போல இருக்கு. என்ன என்ன இது? என்னப்பா இது, என்ன நடக்குதுங்க? சர்ச் வாசல்ல இருந்து இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சனி, என்னப்பாச்சு? என்ன பிரச்சனை? என்கிட்ட மோதுனா மூஞ்சில பூரா விட்டுருவேன். தம்பி போங்க. போங்கடா போங்க.
எங்க அப்பாட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதனால உங்க யாரையும் எதுவும் பண்ணல. என்ன வண்டியில ஏறல? பசங்க எல்லாம் உங்களை பார்த்து கெட்டு போக போறாங்க, எதுக்கு பெருசா ஹீரோ மாதிரி போனீங்க? சரி, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? நானா வீரமான பாரம்பரியம் சேர்ந்தவனுக்கு தெரியாதா? என் முன்னோர்கள் எல்லாம் பெரிய படை தளபதிகள்னு என் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா நான் ஒரு ரவுடிய பார்த்து பயந்து ஓட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா நான்சி? ஓ, அது எனக்கு தெரியாது. பாருங்க, ஒரு நிமிஷம் இல்ல, எங்க போற? ஐயோ விடுங்க, பசங்க இருக்காங்க. இத்தனை வருஷத்துல உன் பக்கத்துல பகல்ல ஒரு நாள் கூட வரவே முடியலையே. எத்தனை நாள் உன்ன கேட்டிருக்கேன், எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல யாராவது இருந்துகிட்டே இருக்காங்க. பிள்ளைகளும் வேலைக்காரங்களும் இல்லாத நேரத்துல நான் உன்னை தனியா சந்திக்க தான் பிளான் பண்ணி இந்த அடியவே வாங்கின தெரியுமா? என்னங்க நீங்க எப்ப பாரு நடக்காத விஷயத்த பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நடக்கும், நடக்க வைக்கிறேன். என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, என் புத்திய யூஸ் பண்ண போறேன். இந்த நாள நான் மிஸ் பண்ண போறது இல்ல. பாக்குறியா? குழந்தைகளா பார்க்க வேண்டிய படமா? ரொம்ப நல்லா இருக்குமா? அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. எதுக்காக நம்ம படம் பாக்குறோம்? அதான் எதுக்குன்னு கேக்குறேன். எனக்கு தெரியாது. தெரியாது, அதான் பிரச்சனையே. வாங்க, ஒரு ஒரு சினிமாவுல இருந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கலாம். அதுக்காக தான் இப்ப நீங்க ரெண்டு பேரும் சினிமா பார்க்க போறீங்க. டைம் ஆயிடுச்சு. எல்லாருடைய அன்பா பழகணுங்கிறதா இந்த சினிமாவோட கதை. நீங்க ரெண்டு பேரும் அந்த படத்தை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அப்பா உங்களை இந்த படத்துக்கு அனுப்புறேன். அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இந்த படத்துக்கு வரல? அது அப்பாவுக்கு சினிமாக்குள்ள போற பழக்கம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி படத்தை எல்லாம் நான் முன்னாடியே பாத்துட்டேன். ஆமா ஆமா, அப்பா முன்னாடியே பாத்துட்டாரு. அவர் எந்த படம் பாத்துருப்பாருன்னு யாருக்கு தெரியும்? ஓய முடும். சரி அப்பா அம்மா, சரி நீங்க முதல்ல போய் படம் பார்த்துட்டு வாங்க, அம்மாவை நான் பாத்துக்கிறேன். அப்பா, நீங்க சர்ச்சில் கடைசியே அடி வாங்கினீங்களே, அப்ப என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்கப்பா? டேய் பசங்களை பாத்துக்கடா. சரி. அதுக்கப்புறம் நான் ஏதாவது பேச முடியுமா? மூக்கு மேல கோவம் வந்துடும். தெரியாம தப்பா ஏதாவது பேசிட்டா என்ன அடிப்பாரு. வாங்கடி உள்ள. இல்ல, உங்க வீட்டுக்காரர் இருந்திருந்தாருன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்ப படம் பாத்துருக்கலாம். அதனாலதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அவர் இல்லாம இருந்தாதான் எங்களுக்கு ரொம்ப நல்லது. சரி, நீங்க மட்டும் போய் படம் பாருங்க. என்ன, அந்த டிவி ஆன் பண்ணி விடு, அவங்க சினிமா பாக்கட்டும், போ. இந்த காலத்துல இப்படி ஒருத்தவங்க கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா ஆமா, கரெக்ட் தான்.